மோடி வந்து நுணலும் தன் வாயால் கெடுங்கிறபடி இவர் தன் வாயால் கெட்டுட்டுருக்கார். மக்கள் வந்து சினிமாக்காரங்களையெல்லாம் கடவுளை ஏற்றுக்கிறவங்க என்ன ஏற்காமல் போனாங்களான்னு கேட்குறாங்க. ஒரு அரசியல்வாதிய கடவுளை கடவுளாக ஏற்கிறதுக்கு பாமர மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்களுக்கு அறிவில்லை, அறிவில்லாத மக்களுக்கு இவர் அறிவூட்டுறாரு. நான் வந்து அடுத்த கட்டம் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சுயமதிப்பீடா அல்லது மனவியாதியா? தகுதி இல்லாதவனுக்கு பதவி வந்தா மனவியாதி அதிகமாக. மகாத்மா காந்திங்கிற அவ்வளோ பெரிய மனுஷனையே மகாத்மா தான் சொன்னாங்க, கடவுள்னு சொல்லலை. மகாத்மா அவன் தான் காந்தியே சொன்னார், உண்மையான மகாத்மா ஜோதிபா பூலே அப்படின்னார். நம்ம மக்களுக்கு மனப்பக்குவம் இல்லாத மக்களுக்கு ரசனைங்கிற பேரில், ரசிகத்தன்மைங்கிற பேரில் இந்த பிரபலங்களையெல்லாம் தெய்வங்களாக மாற்றுறது வழக்கம். அதை நாம் என்ன சொல்கிறோம், காட்டு மிராண்டித்தனம்ங்கிறோம். இது நம்ம நடிகர்களது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, பிரதமரின் ரசிகர்களுக்கும் இது பொருந்தும். நான் ஏதோ மேலுலகத்திலேருந்து இங்கே இறைவனால் அனுப்பப்பட்டவன் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுவுக்கு தான் அதை சொல்லுவாங்க, கன்னிமேரிக்கு பிறந்ததாக இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அது மத நம்பிக்கையை அடிப்படையிலான கன்னிமேரிக்கு பிறந்தார்னு சொல்லுவாங்க. இறை தூதர்ங்கிற கான்செப்ட் வந்து இந்து மதத்தில் கிடையாது. இவர் எப்படி குடுவையில் பிறந்தாரா, இல்லை வந்து தவளைக்கு பிறந்தாரா, தன் பிறப்பை பற்றி தானே இவர் வந்து சொல்கிறாரு. இது அளவுக்கு மீறிய ஒரு மனவியாதி. தன் தாயே உண்மையான தாயான்னு இப்போ இவர் கேட்குறார். தாயுமே வந்து அவமானப்படுத்துறது இவர் பண்ணிகிட்ருக்கார். இப்போ சிஏ வந்துடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிஷிப் எல்லாம் வந்துடுச்சு. இவர் யாருடைய அப்பா அம்மான்னு இவர் வந்து எழுத போகிறார். கடவுளின் குழந்தைன்னு எழுத போகிறாரா? இறைவன்கிற இறைத்தன்மைக்கு தன்னை தான் இறைத்தன்மை உடையவன் நம்ப வைக்க பார்க்குறார். ரொம்ப தன்னடக்கத்தோடு நம்ப வைக்க பார்க்குறார். தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே காட்டமாக தங்களுடைய பரப்புரையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்துக்களா இஸ்லாமியர்களா அப்படின்ற அளவுக்கு பாஜகவினர் தங்களுடைய பரப்புரையை வச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் பிரதமர் அவர்கள் பேசும்போது, நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை அப்படின்ற ஒரு வாக்கியத்தை முன்வைக்கிறாரு. நான் வந்து என் தாய் இறந்த பிறகுதான் இந்த விஷயங்களை நான் யோசித்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பயாலஜிக்கலாக பிறந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் கிடையாது, பரமாத்மா தான் என்னை வந்து இங்கே அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட கடவுளுடைய மறு உருவம் நான் அப்படின்ற மாதிரி, இல்லை கடவுளுடைய தூதர் அந்த மாதிரி தன்னை பிரதிபலித்து காட்டிக்கிறாரோ, இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு, இதை எப்படி பார்க்கல நம்ம முதல்ல இந்த வாக்கியத்தை? ஒரு சாதாரண அதிகமான முறையான கல்வி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு வந்தவர், இன்னைக்கு அந்த தாயின் மூலமாக நான் வரலைங்கிற சொல்ல அளவுக்கு ஒரு பிரச்சாரகராக, ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக வர்றாரு. அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு, பிரம்மாண்டமாக வளர்றாரு. அங்கே பிஜேபி உறுப்பினர் ஆகிறார். ஜனசங்கம் பிஜேபியாக மாறுறதுக்கு பின்னால் தான் இவர் வர்றார், பிஜேபி உறுப்பினர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பிஜேபி பொறுப்புலேருந்து எம்எல்ஏ ஆகிறாரு. அதை விட வளர்ந்து போய் குஜராத்துடைய முதலமைச்சர் ஆகிறாரு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் அதையும் விட பெருசாக வளர்ந்து இந்திய பிரதமர் ஆகிறார். அவருக்கு மலைப்பு வந்துடுது, நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு நாள்தோறும் வளரேனே, என்னை இந்த மக்கள் புரிஞ்சிக்கலையே அப்படின்னு அவருக்கு தன்னைத்தானே ஒரு சுய அபிமானம்ன்ட்டு சொல்லுவாங்க, அந்த ஒரு சுய பெருமிதம் வந்துடுச்சு. யாரால் மேலே வந்தாரோ அவங்களையெல்லாம் அமைக்கி அத்வானி உள்ளிட்ட அனைவரையும் வந்து சாப்பிட்டுட்டு இவர் இன்றைக்கி பிரியம் பண்ணுறாங்க. இவர் இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு என்ன காரணம், அவருடைய அறிவா, ஆற்றலா, உழைப்பா அப்படின்ட்டு அவரே வேந்துக்கிறார். ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஸ்வகுரு அப்படின்னு ஒரு பட்டத்தை தனக்குத்தானே கொடுத்துக்கிட்டு உலகத்துக்கெல்லாம் இவர் வந்து குருவாக மாறுறார். அவர் சொல்கிறத நம்பிட்டோன்னா இன்றைக்கி மேலை நாடுகள்லையும் மற்ற நாடுகள்லையும் அவங்கவங்க நாட்டு தலைவர்கள் படுத்த அலுவலகங்களை வச்சுக்கிறது கிடையாது, விஸ்வகுருவன் படத்தை தான் வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வளர்ந்துட்டார்.
அவங்க வந்து அவங்க அரசியலும் இப்போ படிக்கிறது கிடையாது, பைபிளையோ குரானையோ படிக்கிறது கிடையாது, மன் கி பாத் தொகுப்பை தான் படிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு இவரே நினச்சிக்கிறார். நினச்சிட்டு இவர் ஒரு உலக ப்ரிசப்டர் குரு மாதிரி இவரை தன்னை உயர்த்திட்டார். குருவோடு நின்னா போதுமா, அடுத்த கட்டத்துக்கு வளர்றனே. அதை இந்த மக்களுக்கு அறிவில்லை, அறிவில்லாத மக்களுக்கு இவர் அறிவூட்டுறாரு, நான் வந்து அடுத்த கட்டம் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சுயமதிப்பீடா அல்லது மனவியாதியா? தகுதி இல்லாதவனுக்கு பதவி வந்தா மனவியாதி அதிகமாகும். அவருக்கே தெரியும் அவர் தகுதிக்கு மீறி வந்த பதவிகள்னு தெரியும். அதுக்கு காரணம் கார்பரேட்டாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். இது ஒரு விபத்து, அரசியல் உச்சகட்டத்துக்கு வந்தது ஒரு விபத்து. அந்த விபத்தால் அவருக்கு சித்தம் கலங்கிருச்சு. சித்தம் கலங்கிற தனக்கு ஏதோ இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. மெக்லமேனியாக் அப்படிம்பாங்க, தன்னை ஏதோ பெரிய பெரிய ஒரு நபராக நினச்சிக்கிறாரு. ஒரு ஸ்பைடர் மேனை விட அதிகமாக போகிறாரு. டான் குவாட்டுன்ற ஒன்று இருக்குது, செர்வாண்டிஸ் உடைய நூலில் வரும். ஒருத்தர் வந்து கற்பனையில் சண்டை போட்டுட்ருப்பார், இந்த காற்றாடிகள் விண்டு மில்லை பெரிய அசுரர்களாக நினச்சி சண்டை கத்தி சண்டையெல்லாம் போடுவார் அப்படின்றது கேலியா, எல்லாம் கற்பனையில் வர்றது. ஏறக்குறைய நமது நரேந்திர மோடிஜி அந்த கட்டத்துக்கு வந்துட்டார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மோடி சொல்கிறது எப்படின்னா, தன்னை கடவுள்னு சொல்கிற சமயத்தில், ஏன்னா வாஜ்பாய் வந்து இந்திரா காந்தியை கடவுள்னு சொன்னார். எப்போச்சும் வங்கதேச இந்த போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் துர்கை அப்படின்ட்டு அந்த பாராளுமன்றத்திலேயே வாஜ்பாய் அன்றைய அரசியல் எதிரியான இந்திரா காந்தியை புகழ்ந்தார், துர்கை அம்மன் அப்படின்னாரு. இது ஒரு சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுன்னு சொல்லலாம். தெய்வத்தோடு ஒப்பிடுறது, ஏன்னா இங்கே நடிகர்களை எல்லாம் வந்து கடவுளாக்குறாங்க இல்லையா, நம்ம நாட்டில் கட்டுறாங்க, சிலைகள் வைக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு மனப்பக்குவம் இல்லாத மக்களுக்கு ரசனைங்கிற பேரில், ரசிகத்தன்மைங்கிற பேரில் இந்த பிரபலங்களையெல்லாம் தெய்வங்களாக மாற்றுறது வழக்கம். அதை நாம் என்ன சொல்கிறோம், காட்டுமிராண்டித்தனம்ங்கிறோம். இது நம்ம நடிகர்களது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, பிரதமரின் ரசிகர்களுக்கும் இது பொருந்தும். இப்போ ஒரு இவரை வந்து கடவுளாக்குனது ஜெகநாதரே இவருடைய ரசிகர் அப்படின்ட்டு அங்கே ஒரிசாவில் வந்து அவர் பிஜேபி ஆளே சொன்னார், கடவுளை இவருக்கு ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு வாய்தவரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். வாய் தவறினாரா இல்லை வந்து வாய்மை தவறினாராங்கிற விஷயம் வேறு. ஆனால் ஆளுபவர்கள் தங்களை தாங்களே ஒரு இறைத்தன்மை கொண்டவர்களாக விரும்புகின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் நம்ம என்ன, மற்றவங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட இருக்கிறவங்க ஜால்ரா போடுறவங்க மன்னரை வந்து தெய்வமாக்குவாங்க, மன்னர் இணங்கி, ஏன்னா அவருக்கு வசதியாக இருக்குன்னு இணங்கி போனார், அப்படி வந்தது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவரே சொல்கிறார், நான் வந்து பயாலஜிக்கலாக அப்படி இருந்தால் கூட அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஏதோ மேல் உலகத்திலேருந்து இங்கே இறைவனால் அனுப்பப்பட்டவன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுவுக்கு தான் அதை சொல்லுவாங்க, கன்னிமேரிக்கு பிறந்ததாக இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அது மத நம்பிக்கையை அடிப்படையிலான கன்னிமேரிக்கு பிறந்தார்னு சொல்லுவாங்க. இறை தூதர்ங்கிற கான்செப்ட் வந்து இந்து மதத்தில் கிடையாது. இந்து மதங்களும் பல மதங்கள் இருக்குல்ல, செமெட்டிக் மதங்களில் உண்டு. யூத மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதங்களில் இறை தூதர்கள்னு சொல்லுவாங்க. மோசஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த ஏறக்குறைய இயேசுவை வந்து இறைவனின் மகன்னு சொன்னது தான் அங்கே பிரச்சனையாச்சு. அந்த மத வேறுபாடுகளுக்கு தூதர்னோடு நிறுத்தி இருந்தால் பிரச்சனையாகாது, சன் ஆஃப் காட்னு சொன்னதுனால பிரச்சனையாச்சும்பாங்க. அது மதத்தில் வர்ற அந்த விஷயங்களை நாம் சர்ச் செய்ய வேண்டியது. ஆனால் இது வந்து அரசாட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் இயேசுவாக இருக்கார். வாளோடு உங்கள் இரட்சகர் வருவாருன்ட்டு பழைய ஏற்பாடு சொல்லிச்சு. ஆனால் வாளோடு வராமல் ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காண்பேன்னு சொல்கிற ஒரு தத்துவத்தோடு வந்த இயேசு. நாங்கள் மட்டும் இறைவனின் பிள்ளைகள்னு சொன்னால் அந்த இனத்தில் எல்லோரும் இறைவன் மக்கள்னு சொன்னால் ஒரு இயேசு, அது நம்ம புரியும். அவர் தத்துவம் வந்து உலகளாவியது. ஆனால் இங்கே இவர் பயாலஜிக்கல் ஃபாதர் பேரண்ட் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ வாய்ப்பு இல்லைன்னா இவர் எப்படி குடுவையில் பிறந்தாரா,
இல்லை வந்து தவளைக்கு பிறந்தாரா? முதல் மூணு ஆழ்வார்களுக்கு எங்கே பிறந்தா சொல்ல முடியும்? அள்ளி தண்டில் பிறந்தா சொல்லுவாங்க, இல்லை மூங்கில் பிறந்தா சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொன்றும். முனி ரிஷிகள் எடுத்தால் தவளைக்கு பிறந்த கதையும் மற்ற கதைகள்லாம் நிறைய உண்டு. அற்புதங்களை சொல்கிறதுக்காக அந்த காலத்தில் கற்பனைகள் இப்படி சேர்த்து வச்சாங்க. இவருக்கு இப்போ அற்புதத்தை கிளப்பினது வெளியே யாரும் சொல்லலை, தன்னைத்தானே சொல்கிறார். தன் பிறப்பை பற்றி தானே இவர் வந்து சொல்கிறாரு. இது அளவுக்கு மீறிய ஒரு மனவியாதி. தன் தாயே உண்மையான தாயான்னு இப்போ இவர் கேட்குறார். தாயுமே வந்து அவமானப்படுத்துறது இவர் பண்ணிகிட்ருக்காரு. தாயே இவர் வந்து ஏற்றுக்கலைன்னா தகப்பனா என்ன சொல்ல போகிறார்? அது வருஷம் வரையா பயாலஜிக்கல். அப்போ இவருக்கு ஒரு இறைத்தனம், தெய்வீகத்தை இவருக்கு தனக்கு தானே கொடுத்துக்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பயாலஜிக்கல் பேரண்ட்டுங்கிற ஒன்றை நம்ம வந்து பார்க்குறதில்ல. இவர் அந்த மன வியாதியை உச்சகட்டத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான் தெரியல. இப்போ சிஏ வந்துடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எல்லாம் வந்துடுச்சு. இவர் யாருடைய அப்பா அம்மான்னு இவர் வந்து எழுத போகிறாரு? கடவுளின் குழந்தைன்னு எழுத போகிறாரா? சொல்கிறது நீங்கள் வந்து இதை பண்ணுறவங்க பெரும்பாலும் நான் கடவுள், நான் கடவுளின் பிள்ளைன்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் சொல்கிறவங்க பெரும்பாலும் மோசடிக்காரர்களாக இருப்பாங்க. இல்லை, அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு இதில் மூன்று சந்தேகங்கள் இருக்குது. நான் வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன், மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இப்போ இருக்கக்கூடிய கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஏமாத்துறவங்க, ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான ஆட்கள். இன்னொருத்தர் வந்து பிரதமர் மோடி அவர்களே பல இடங்களில் பேசியிருப்பாரு, ராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமருக்கே வந்து அவரே ஒரு மனித அடையாளம் எடுத்து தான் கடவுள் இங்கே மண்ணில் வந்து இருந்தார் அப்படின்ட்டு. அப்போ தன்னை வந்து மூன்றாவது வந்து விவேகானந்தரை வந்து நம்ம ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு இந்துத்துவவாதியாக பார்க்குறோம். இந்துத்துவவாதி அப்படிங்கிறத விட ஒரு ஆன்மீகவாதியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ளே வந்து நிறைய ஹியூமானிட்டி இருந்துச்சு. அதே மாதிரி புத்தர் அவர்களும் நல்ல ஒரு மனிதர். அவர் எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கடவுளாக கும்பிடுறாங்க. அப்போ இவர் தன்னை இந்த மூணு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நிலைநிறுத்திக்க பார்க்குறாரு? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? தன்னை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறாரு. இறைவன்கிற இறைத்தன்மைக்கு தன்னை தான் இறைத்தன்மை உடையவன்னு நம்ப வைக்க பார்க்குறாரு. ரொம்ப தன்னடக்கத்தோடு நம்ப வைக்க பார்க்குறாரு. அதனுடைய நோக்கம் என்ன? இறைவன்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர், மனித நியாயங்களுக்கு அப்பாற்பட்டவர், மனித அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். இவர் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு கேள்வி கேட்கக்கூடாத நபராக மாற விரும்புகின்றார் இறைவன். அப்படிதானா? இறைவனை வந்து நீங்கள் குற்றம் காணலாமா? இறைவனிட கேள்வி கேட்கலாமா? இறைவனிடம் வந்து விமர்சனம் பண்ண முடியுமா? அப்போ இவர் சொல்கிற அத்தனை அரசியல் சட்டம் கூட இவரை கட்டுப்படுத்தாது. நீதிமன்றங்கள் இவரை கட்டுப்படுத்தாது. எந்த மரபும் கட்டுப்படுத்தாது. ஏனென்றால் இவர் கடவுள். கடவுள்தன்மைக்கு வந்துட்டா இவரை கேள்வி கேட்கின்ற தகுதியை இந்திய மக்கள் இழந்து விடுகின்றார்கள். ஆனால் நம்ம இதை இவ்வளோ பெருசாக ஆராய வேண்டாம்ல. அவர் ஒரு தேர்தல் பரப்புரைக்காக வாக்கு வங்கியை கவரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சொன்னாருன்னு எடுத்துக்கலாம். இது தேர்தல் பரப்புரையில் வரல, இது ஆக்சுவலாக தேர்தல் கூட்டத்தில் வரல. இவர் தனியாக இதற்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அதை பின்னால் கொடுக்குறாங்க. இது எதிர்விளைவு ஏற்படுத்துங்கிற காரணத்தினால பெரும்பாலான ஃப்ரண்ட்லைன் மீடியாக்கள் இதை அவாய்ட் பண்ணிடுச்சு. சன் டிவி எதை போட்டாங்க, வேறு ஒன்று ரெண்டு டிவி போட்டு தர, பெரும்பாலான டிவிகள் வந்து இந்த இந்த அஃபிஷியல் மீடியா வந்து அவாய்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இதை ஏன் அவாய்ட் பண்ணிச்சுன்னா இவருக்கு நெருக்கடி வரக்கூடும், விமர்சனங்கள் வந்து அளவுக்கு மீறி வரக்கூடும் அப்படிங்கிறனால அவங்களாகவே இந்த ஒரு கொஞ்சம் அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதை வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. இவர் அவருடைய இயக்கம் செய்யணும்னு எதிர்பார்த்துருக்காரு, அவருடைய கட்சி செய்யணும்னு எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் கட்சியோ இயக்கமோ இதை செய்யாத காலத்தில் இவரை இதை முன்னெடுக்கிறார். அதனால தான் தனிப்பட்ட பேட்டியில் தன்னுடைய பிறப்பு தெய்வீக பிறப்புன்னு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறார். இல்லாட்ட இதை கட்சி எடுத்து பண்ணலாமே. இதை வந்து நாம் விரும்புகிறோமோ அது வலதுசாரி கட்சி, இயக்கம்னா ஆர்எஸ்எஸ், கட்சினா பிஜேபி. இவங்கள் அடிப்படையாக சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதில் வந்து நிரந்தரத்தன்மையை அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து பதவியில் இருக்கிறது தவிர்க்கிறாங்க, இந்த வாரிசுத்தன்மையை தவிர்க்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இவருடைய தெய்வீகத்தன்மை அதற்கு ஏற்புடையதா? இஸ்லாமில் வந்து எந்த மனிதனையும் கடவுளாக ஏற்க மாட்டாங்கிற விஷயம் வேறு. பிஜேபியில் இல்லை ஆர்எஸ்எஸில் கூட மனிதனை கடவுளாக்குகின்ற வேலைக்கு இயக்கம் பயன்படாது. அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது.
நிரந்தர கொள்கைகள் இருக்கலாம், லட்சியங்கள் இருக்கலாம், ஆனால் தலைமை நிரந்தரமாகி விடக்கூடாதுங்கள ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதுக்காகத்தான் அவங்க வந்து பல இதை வழிமுறைகளை கையாளுறாங்க. ஸோ பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸை விட இவர் உயர்ந்தவர்னு தன்னை காட்டிக்க விரும்புகிறாருன்னா நிச்சயமாக இதற்கு எதிர்ப்பு குரல்ங்கிறது ஆர்எஸ்எஸ்லேயும் வரும், பிஜேபியிலையும் வரக்கூடும். அப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்தே எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு சத்தம் போடாமல் இருக்கலாம், பிஜேபி இன்னைக்கு சத்தம் போடாமல் இருக்கலாம், ஆனால் பிடுங்கிட்டு இருப்பாங்க, பிடுங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை அவங்க விரும்ப மாட்டாங்க. சவர்க்காரே தெய்வ மக்களே, அவங்க மூஞ்சேவ தெய்வமாக்கலை, மதன்மோகன் மாளவியாவை தெய்வமாக்கலை, அடல் பிகாரி வாஜ்பாய் தெய்வமாக்கலை, இன்டெக்ரல் ஹியூமனிசம் பேசின தீனதயாள் உபாத்யாவை கூட தெய்வமாக்கலை. மோடி ஒரு விபத்தாக வந்த மோடியை வந்து எடுத்துக்க முடியுமா நமக்கு? இல்லை, இது வந்து ஆர்எஸ்எஸோட வியூ, பிஜேபியோட வியூ. பிரதமருடைய மைண்ட் செட்லேருந்து நம்ம பார்த்தோம். ரிசீவர் எண்ட்லேருந்து பார்த்தோம்னா ரிசீவர் அப்படிங்கிறது மக்கள் தான். மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? பிரதமரை ஒரு தன்னை ஒரு கடவுளாக அவர் சொல்லிக்கிறாரு, இல்லை கடவுளுடைய தூதராக சொல்கிறாரு அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு ஓ ஓகே அப்படின்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காரு. ஏன்னா இந்தியாவில் இல்லை, அந்த ஒரு அரசியல் ஈடுபட வாய்ப்பு இருக்கா மக்கள் மத்தியில்? ஈடுபடுன்னு எனக்கு தோணலை. ஏன்னா கடவுளுடைய அந்த அவதார லீலைகள் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த லீலைகளை பார்க்குறதுனால எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு கடவுள் தன்மை அவர்கிட்ட இல்லை. அவருடைய சொற்கள் நாகரிகமாக இல்லை, அவருடைய நடவடிக்கைகள் நாகரிகமாக இல்லை. அரசியலுங்கிறது பெரும்பாலும் வந்து குபேரர்கள் பக்கம் இருக்கே தவிர குசேலர்கள் பக்கம் இல்லை. இதெல்லாம் அவருக்கு தெரியுது. மோடி வந்து நுணலும் தன் வாயால் கெடுங்கிறபடி இவர் தன் வாயால் கெட்டுட்ருக்காரு. மக்கள் வந்து சினிமாக்காரங்களையெல்லாம் கடவுளை ஏற்றுக்கிறவங்க என்ன ஏற்காமல் போகிறாங்களான்னு கேட்குறாங்க. ஒரு அரசியல்வாதியை கடவுளாக ஏற்கிறதுக்கு பாமர மக்கள் விரும்ப மாட்டாங்க, கவர்ச்சிக்கிறாங்க. இவர் அஞ்சு முறை ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம், மேக்கப் மேனை தனியாக வச்சுக்கலாம், டச்சப் பண்ணுறதுக்கு ஆளை வச்சுக்கலாம், ஹேர் ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாக ஆளை வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஆடம்பரம், அரசு ஆடம்பரத்தை விட அதிகமான ஆடம்பரத்தில் டெய்லி அவர் வாழலாம், இம்போர்ட்டட் ஃபுட்டை சாப்பிடலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட அது நடிகர் பண்ணுற சமயத்தில் ஈடுபடும், மோடி பண்ணுற சமயத்தில் வைத்தறிச்சல் தான் வரும். ஏன்னா அமைச்சர்னு பார்க்குறதுல, பிரதம அமைச்சர்னு பார்க்குறதுல அவங்க மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எதிர்பார்க்குறார். விலகுதுன்னு மக்களை உபதேசம் பண்ணுறவங்களை எதிர்பார்க்கலாம். மகாத்மா காந்திங்கிற அவ்வளோ பெரிய மனுஷனையே மகாத்மா தான் சொன்னாங்க, கடவுள்னு சொல்லலை. மகாத்மா அப்போ தான் காந்தியே சொன்னார், உண்மையான மகாத்மா ஜோதிபா பூலே அப்படின்னாரு. ஸோ மகாத்மான்னு சொல்கிறதுக்கு ஒன்று உண்டு. ரெண்டாவது, நமக்கு தெரிஞ்ச மகாத்மாக்கள்லாம் வசதியை துறந்துட்டு வசதியற்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். புத்தர் இருக்கார், அரச வாழ்க்கையை துறந்துட்டு ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு கால்நடையாக போனவர். அரச வாழ்க்கையை அவர் துறந்து மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தனால தான் அவருக்கு தியாகராஜன்னு பேர். சிவனுக்கு தியாகராஜனை கொடுத்தது ரெண்டாம் கட்டம்தான். தியாகராஜன் முதல்ல வந்து புத்தனுக்கு. ஏன் தியாகராஜனா? ராஜ குடும்பத்தில் பிறந்த, ராஜ்யத்தையே துறந்துட்டு மக்கள் பணிக்கு வந்தார் தியாகராஜன். துறவிகள்ங்கிறது தெய்வத்தன்மை கொண்டவர்கள், பெரும்பாலும் வசதிகளை துறந்து விட்டு வறுமையை நாடியவர்கள், மக்கள் அன்றாட மக்கள் படுகின்ற துயரங்களை அனுபவித்து வருபவர்கள், அதையே தனது ஒழுக்கமாக கருதியவர்கள். மோடியுடைய நிலைமையே வேற. நான் டீ கடைக்காரன் குடும்பத்தில் வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு, வசதியில்லா குடும்பத்தில் வந்தேங்கிறாரு, அப்புறம் கேட்ட நான் வந்து என்டையர் பாலிட்டிக்ஸ் படித்தேங்கிறாரு, எவ்வளோ சொல்கிறாரு. வசதியற்ற தொடக்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு வாய்ப்பு வந்த உடனே அவர் எதை எளிமையை விரும்புகிறாரு? இல்லை, அவர் தன்னை மக்கள்கிட்டருந்து விலகிக்கிறாரு, அந்த தூரத்து இடைவெளியை பெருக்கிக்கிறாரு. தன்னை ஒரு பெரிய மாபெரும் சக்கரவர்த்தி மாதிரி நினச்சிக்கிட்டு நடை உடை பாவனை அத்தனையும் மாற்றிக்கிறார். இது இவருக்கு வந்து மற்ற கடவுளாக ஏற்கக்கூடிய வாய்ப்பு. இந்தியாங்கிற பல மொழி பேசுகின்ற நாட்டில், பல பண்பாடு இருக்கின்ற நாட்டில் கடினமானது. இப்போ அவர் அவதாரம் எடுக்க முடியாது. இவர் வந்து தொண்டர்களையும், கட்சி தொண்டர்களையும், நரேந்திர மோடியின் ரசிகர்களையும், எல்லாரையும் பக்தர்களாக பார்க்க முயற்சிக்கின்றார். ஆனால் பக்தியுடைய ஏரியா வேறு. குஷ்பு கோவில் கட்டுற ஆளுக இருக்கலாம், ஆனால் இந்திய தமிழ்நாட்டில் ஈடுபடலையே, தேர்தலில் ஜெயிக்க முடியலையே. எல்லாரும் எம்ஜிஆராக கிடையாது. எம்ஜிஆர் தனித்தனி அரசியலே இருந்தால் அவருடைய பின்னணியே வேறு.
நடிகர்கள்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லா நடிகர்களும் என்டிஆர் ஆகிட முடியாது. வந்தவங்கெல்லாம் தோற்று போனாங்க இல்லையா, அதனால் அவர்கள் தெய்வங்களை இவங்க தங்க பிரதிபலிச்சுதா கூட இவர்கள் கட்டுப்பாட்டில் மக்கள் இருக்க மாட்டார்கள். மக்கள் முழுமையாக மடமையிலிருந்து விலகிவிட்டார்கள், விடுதலை பெற்றுட்டார் நான் சொல்லலை. ஆனால் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் ஒரு பொது தெய்வத்தை ஏற்கிறதுல பல இடர்பாடு இருக்குது. தமிழ்நாட்டில் ராமன் முதல் கடவுள் கிடையாது, முருகனுக்கு இருக்கின்ற அந்த முதன்மையை ராமனுக்கு கொடுக்க மாட்டாங்க. வங்காளத்தில் துர்கைக்கு இருக்கிற முதன்மையை வந்து மற்ற கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் கடவுளர் கூட வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடுவாங்க. அப்போது ஏக கடவுளுங்கிறது ஒரே கடவுள்ங்கிறது இவங்க நோக்கமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரே கடவுள் மோடியாக இருக்க முடியாதவங்களும் இருக்காங்க. இன்றைக்கும் இருந்தால் சொல்லப்படுறவங்கள கடவுளை ஏற்றுக்கவங்களே தவிர இன்றைக்கி இருக்கிற நபரை கண் கூட பார்க்குறாங்க. நடைமுறையில் இருப்பவரை கடவுளாக்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கட்டி செய்யாதனால இவர் செய்கிறாரு.